நம்முடைய மொத்த தலைமுறையும் ஈழத் தமிழர்களுடைய அரசியல் விடுதலைக்காக தொடர்ந்து நம்மால் இயன்ற அளவு எல்லா வகையான போராட்டங்களையும் அறவழியிலும் ஆயுத வழியிலும் நடத்தி முடித்து இறுதியில் நம்முடைய கோரிக்கை அல்லது நமக்கான நீதி அங்கே கிடைக்காமல் அது சிதைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கள பேரின இலங்கை மக்கள் அல்லது இலங்கை அரசு தாய்த்தமிழ் சமூகத்தை கொத்து கொத்தாய் சர்வதேச நீதிக்கும் எந்த உலகளாவிய இயற்கை நீதிக்கும் மாறாக குத்து கொத்தாய் பெண்களை குழந்தைகளை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் கொன்று ஒழித்தது. அது ரகசியமாக நடத்தப்படவில்லை, உலகம் பார்க்கின்ற பொழுது உலகத்தினுடைய ஒப்புதலோடு உலகத்தின் மேற்பார்வையில் நடந்தது. ஆனால் நம்முடைய கோரிக்கை இப்பொழுதும் இந்தியாவுக்கு சர்வதேச அவையங்களுக்கு நீதி வேண்டி நம்ம போராட்டம் நடந்தது 2009. இப்போ கிட்டத்தட்ட நம்ம முள்ளிவாய்க்கால் இறுதி போர் முடிந்து கிட்டத்தட்ட 12-13 ஆண்டுகள் நிறைவடைந்த சூழல். சர்வதேச சமூகம் நம்முடைய தாய்த்தமிழ் சமூகத்திற்கு ஈழத்தமிழர்களுக்கான விடுதலையை அது ஏற்கவில்லை. ஏனென்றால் இந்தியா ஈழத்தினுடைய நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் சுயநிர்ணய அல்லது தனி ஈழத்தை அது ஆதரிக்கவில்லை. ராஜபக்சே போர்க்குற்றவாளி என்றால் ராஜபக்சேவுக்கு உதவிய இந்தியா போர்க்குற்றவாளி இல்லையா? இந்திய நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அப்பொழுது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதே நம்முடைய சட்டமன்ற பேரவையில் ஈழப் பிரச்சனைக்கு தமிழீழம்தான் தீர்வு, இனப்படுகொலையை தமிழ்ச் சமூகத்தை கொன்றொழித்த இனப்படுகொலையாளன் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக சர்வதேச சமூகத்தில் நிறுத்து இந்திய அரசே, நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 8 கோடி தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்றிருக்கிற ஜனநாயக இறைமையுள்ள அரசு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், ஏதாவது ஒரு கடுகளவு முடியளவு அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு நகர்வு இருந்ததா? இல்லை. நம்ம இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கும் வடக்கு கிழக்கில் இருக்கிற அங்கே இருக்கிற மாகாண சபைக்கும் எந்த பெரிய வித்தியாசம் இருக்கிறதா இல்லைன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நம்ம கோரிக்கை அதில் என்னென்னா வடக்கு கிழக்கை இணைக்கணும், காணாமல் போனவர்களை கண்டறியணும், இலங்கை சிறையில் இருக்கிற நம்முடைய உறவுகளை உடனடியாக விடுதலை செய்யணும். இதை நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கணும். நம்ம இந்த பாஜக ஒன்றிய மோடி அரசு நம்முடைய இந்திய ஒன்றிய அரசு இந்த தமிழர்களினுடைய கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி தோன்றிய காலத்திலிருந்து அல்லது காங்கிரஸ் பேர் இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து நம்முடைய கோரிக்கைகளை அது ஏற்கவில்லை, நிராகரித்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு எதிராக இருந்திருக்கிறது, நம்முடைய எதிரி பகைவன் சிங்களவனுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது. இந்த நிலை தொடர்வதை நம்ம அனுமதிக்க முடியாது. இப்பொழுதும் நாம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு நம்முடைய வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் கூட நம்ம இதில் அமர்ந்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இப்போ நம்ம மானிய கோரிக்கை அதாவது நிதிநிலை அறிக்கை மீதான தொடர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் நம்முடைய வாழ்நாளையெல்லாம் நம்முடைய மூத்த தலைவர் ஐயா பழனிடுமாறன் ஐயா நம்முடைய வைகோ ஐயாவெல்லாம் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் சிறையிலும் சிறைக்கு வெளியிலும் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்வையும் ஈழத்தமிழர்களுடைய விடுதலைக்காக அவர்களுடைய கண்ணீரை துன்பத்தை துயரத்தை துடைப்பதற்காக தன் வாழ்நாளையெல்லாம் உழைத்து உருக்குலைந்த நிலையில இன்னைக்கு வயது இருந்து நோய்வாய்ப்பட்ட நிலையில கூட இந்த மாலை வேளையில 3 மணி நேரம் 4 மணி நேரம் மேடைகளுக்கு வந்து பேசியிருக்கு. தமிழ் சர்வதேச மன்றங்கள்ல வைகோ ஐயா பேசினாங்க, இந்திய நாடாளுமன்றத்தில் வைகோ ஐயா பேசியதை போல உலகத்தில் இனி ஒருத்தர் பேச முடியாது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நம்ம என்ற அளவு பேசி பார்த்துட்டோம், ஒரு வார்த்தைக்கு சர்வதேச மன்றத்தில் நமக்கு நீதி கிடைத்ததா? இந்திய நாடாளுமன்றத்தில் நமக்கு நீதி கிடைத்ததா? தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நமக்கு நீதி கிடைத்ததா? நீதி கிடைக்கவில்லை. ஈழத் தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் நாம் தொடர்ந்து அடிமைகளாக இருக்கிறோம். இந்தியாவில் தமிழர்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம், இலங்கையில் தமிழர்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம், உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தமிழர்களாகி நாம் சிறுபான்மையாக இருக்கிறோம். பெரும்பான்மையாக இருக்கிறவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான். உலகத்தினுடைய எந்த அரசும் ஜனநாயகம் சுதந்திரம் மக்களாட்சி தனிமனித உரிமை கண்ணியம் அமைதி நல்வாழ்வு இது குறித்த அரசியல் மானுட தலைவர்கள் இப்போ இல்லை. எல்லா நாட்டிலும் தலைவர்கள் வணிகர்களாக இருக்கிறாங்க. எல்லா நாட்டிலும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் மறித்து போய் எல்லாரும் அதிகாரிகளாகவும் வணிகர்களாக இருக்கிறாங்க. இப்போ கூட நம்முடைய ஆளுநர்லிருந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் எல்லாம் எல்லோருமே அரசு அதிகாரிகளாக இருந்து வெளியுறவுத்துறையிலிருந்து ஆளுநர்லிருந்து வெளியுறவுத்துறையிலிருந்து அரசு நிர்வாகத்தை நடத்துபவர்களே அதிகாரிகளை கொண்டு வந்து இங்க நடத்துகிற போக்கு இப்ப இந்தியாவில் நம்ம சமீபத்தில் பார்க்கலாம்.
தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இயற்றப்பட்ட தீர்மானம், 10க்கு மேற்பட்ட தீர்மானம் இப்பொழுது வரை ஒற்றை மனிதனால், ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஆளுநரால் இங்கு இப்பொழுது வரை இசைவு அளிக்கப்படவில்லை. நம்முடைய 7 கோடி தமிழ் மக்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்து மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் இருக்கிறார். ஜனநாயகத்தின்பால், மக்களாட்சியின்பால் நம்பிக்கை பெற்று அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய தீர்மானத்தை ஒற்றை மனிதன் நிராகரிக்கிறார். என்ன தீர்மானம்? நீட். இதுவரைக்கும் கேள்வியே இல்லை. எழுவர் தமிழரை, தமிழருடைய விடுதலை பேரறிவாளன் நம்முடைய நாடு நீசாந்தன் முருகன், எழுவர் விடுதலையில இன்னைக்கு வரைக்கும் எத்தனை உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகள் தட்டப்படாத கதை எத்தனை முறை தட்டி ஆகிவிட்டது. ஆனால் ஒன்றிய அரசு இதுவரை இசை தெரிவித்திருக்கிறதா? ஆளுநர் கையப்பட்டிருக்கிறாரா? சாதாரண தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை கூட அதை நிறுவுவதற்கு, அதை நியமிப்பதற்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சட்டம் இயற்றினால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் இதுவரைக்கும் அவர் இசை தெரிவிக்கல. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற பேரவையிலேயே நாம் இயற்றப்படுகிற சட்டமன்றத்திற்கு தீர்மானத்திற்கு வலுவில்லை என்றால் நாம் எங்கு சென்று எப்படி முறையிடுவது? சரி, வைகோ ஐயா பேசுறாங்க, செங்குடி செத்து போச்சு, செங்குடி போல முத்துக்குமார் மாதிரிலாம் நீங்க இன்னொரு ஈகியை பார்க்க முடியுமா? அவருடைய அந்த 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 அச்சடித்த கோரிக்கைகளை எல்லாம் விநியோகித்து விட்டு தன்னுடைய உடலில் தீ வைத்து இதே தலைநகர் சென்னையில எப்படி அந்த 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 தம்பி, அதை விட நீ உலகத்தில் இன்று ஒரு தியாகி பார்க்கவே முடியாது. நம்முடைய கண்ணு முன்னாடி செத்து போனா, 8 கோடி தமிழர்கள் கிளந்திருந்து இந்திய அரசுக்கு எதிராக நாம் உழைந்து போராடினோமா? உலக தமிழர்கள் ஒருங்கிணைந்து போராடினோமா? போராடுவதற்கு முயன்றோமே, தலைவர்களுடைய அறிவுகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டோமா? எத்தனை துண்டறிக்கைகள், எத்தனை புத்தகங்கள், வாழ்நாள் எல்லாம் மக்களுக்கு பட்டி தொட்டி எல்லாம் ஒருவரில் இருந்து பல மாநாடுகளை நடத்திய பிறகும் கூட தாய் தமிழ் சமூகம் இன்னும் அரசியல் சமூக விழிப்புணர்வை பெறாமல் தொடர்ந்து உடைமணிங்கி கிடப்பதனால், திரைப்பட நடிகர்களுக்கு மத்தியிலே, இன்னும் அரசியல் வணிகர்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து நாம் தாழ்வுற்று இப்படி உடைமணிங்கி மூடர்களாய், பேடிகளாய், கோடைகளாய் முடங்கி கிடக்கிற நிலையை மாற்றிட என் தாய் தமிழ் சமூகம் தலைநகர இந்த மாநாடாவது, இப்பொழுது நடக்கின்ற இந்த மாநாடு ஒரு புதிய எழுச்சியை, புதிய நம்பிக்கையை நமக்கு ஊட்டியிருக்கிறது. இந்த மாநாட்டின் மூலமாக மீண்டும் இந்த ஜனநாயக நீதிக்கான போராட்டத்தை, ஈழத் தமிழர்களுக்கான அரசியல் விடுதலைக்கான போராட்டத்தை என் தாய் தமிழ் சமூகம் தலைநகர் மண்ணிலிருந்து இன்று நடத்துகிற இந்த கோரிக்கை மாநாடு உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த தாய் தமிழ் சமூகத்தையும் தட்டி எழுப்பி இந்த நீதியை பெற்றே தீர்வோம், அதனுடைய நாம் ஓயாது உழைத்திட வேண்டும் என்ற இந்த மாநாட்டில் என்னுடைய அறைகோளாக விடுத்து, வேண்டுகோளாக விடுத்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த அன்பு தம்பிகள், இந்த மாநாட்டினுடைய மாணவர் கூட்டமைப்பினுடைய தலைவர் குருமக்கள், திராவிடர் கழகத்தினுடைய நம்முடைய குளத்தூர் மணியண்ணன், நம்முடைய கு ராமரசன் உள்ளிட்ட தியாகைய உள்ளிட்ட அனைத்தினுடைய தாய் தாய் தமிழ் சமூகத்திற்காகவே காலமெல்லாம் உழைக்கிற தலைவர் பெருமக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் என் நன்றி பாராட்டி உறுதியேற்போம். தாய் தமிழ் சமூகம் அரசியல் விடுதலை பெற ஈழத் தமிழர்களினுடைய தனி ஈழத்தை அடைந்தே தீர்கிற வரை அறவழியில் தொடர்ந்து போராடுவோம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.